எல் பிளஸ் எஸ் கோபிஷன் வேலி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருவாங்க லார்ஜஸ் வேலி தான் கண்டுபிடிக்கணும் நம்ம சோ ஃபார்மல அப்ளை பண்ணியாச்சு இந்த எல் பிளஸ் டுவெண்ட்டி வந்து இதோட மல்டிபிள் ஆயிடும் மல்டிபிள் ஆகும்போது நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்டு L போது 0.5 ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்டுவோம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா எல் மைனஸ் டுவெண்டி இப்ப என்ன பண்ண போறோம் எல் தான் கண்டுபிடிக்கணும் இந்த மைனஸ் ஃபைவ் இந்த பக்கமா வரும்போது பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடும் நமக்கு ஃபைவ் பண்ணும்போது கிடைக்கும்

அடுத்து இஃப் த வேரியேஷன் அண்ட் எஸ்டி எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேட்டா ஆர் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் செவன் 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 பாயிண்ட் செவன் ரெஸ்பெக்டிவ்ல மீன் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து டுவெண்ட்டி டூ என்ன கொடுத்துருக்காங்க கோஃபிஷன் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியன் கொடுத்துருக்காங்க மீன் எக்ஸ் பார் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க கோபிஷியன் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்ம்லாம் எழுதியாச்சு சிவி சி ஆஃப் வேரியேஷன் ஷார்ட் ஃபார்ம் வந்து சிவி தேர்ட்டி ஃபைவ் சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் செவன் பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்க மீன் தான் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் நம்ம இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த எக்ஸ் பார் தான் கண்டுபிடிக்க போறோம் ஸோ இது இங்கே மேலே போயிட்டு இந்த தேர்ட்டி ஃபைவ் வந்து கீழே கொண்டு வந்துருவோம் கொண்டு வந்தோம்னா என்னடோ ஆயிடும் செவன் பாயிண்ட் செவன் இன்டூ ஹண்ட்ரட் பண்ணும்போது செவன் செவன்டி டிவைட் பை தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்ல டிவைட் பண்ண ஆன்சர் வந்து டுவெண்ட்டி டூ இ த பேட்ஸ்மேன் ஏ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தென் பேட்ஸ்மேன் பி இஃப் சிவி ஆஃப் ஏ கிரேட்டர் தன் சிவி ஆஃப் பி ஆ என்ன கண்டிஷன் கேட்கறாங்க ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் மோர் கன்சிஸ்டன்ட்னாலே அதுதான் கிரேட்டரா இருக்கும் சரிங்களா கோஃபிஸ்ட் ஆஃப்

வந்து செவன் பை லெவன் எப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளவு இருக்கு ப்ராபிலிட்டியில பாத்தீங்கன்னா லெவன் லெட்டர்ஸ் இருக்கும் நாட் அ வவல் பாத்தீங்கன்னா எத்தனை லெட்டர்னா செவன் வவல்ஸ்னா என்னப்பா ஏ இ ஐ ஓ யூ இதை தவிர்த்து தான் ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்ப இதுல எதாவது வராதுன்னு பாத்தீங்கன்னா ஓ வராது ஏ வராது ஐ ஐ வராது மற்ற எல்லா லெட்டர்ஸும் வரும் ஸோ அது எத்தனை இருக்குன்னா செவன் லெட்டர்ஸ் இருக்கு ஸோ நாட் அ வவல் ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் நாட் அ வவல் தட் இஸ் ஈக்குவல் டு செவன் பை டோட்டல் நம்பர் அதுக்கடுத்துவம் வந்து 407 and 11 ரெஸ்பெக்டிவ்லி நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் த டேட்டா ஆர் டேஷ் அதே மீன் formula. தான் அவங்க என்ன குடுத்துருக்காங்க சம்மு மொத்தம் எவ்வளவு mean மீனையும் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதுக்கு ஆன்சர் தேர்ட்டி செவன் வாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஃபார்முலா எழுதியாச்சு அதில் கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சம் ஆஃப் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இது இங்கே போய்டும் இந்த லெவன் வந்து கீழே வந்துடும் ஃபோர் நாட் செவன் டிவைட் லெவன் தட் இஸ் ஈக்குவல் செவன் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இஃப் த வேரியன்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் தென் த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிருக்காங்க வேரியன்ஸ்னாலே எப்படி என்ன பண்ணுவோம் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் சிக்மா ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆயிடும் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா ஆன்சர் என்னதுப்பா ஜீரோ பாயிண்ட் செவன்

ஆஃப் வேரியேஷன் தான் கண்டுபிடிக்கணும் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க மீனா எக்ஸ்பர்ட் இனோ பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு சிக்மா சிவியோட பார்மலாவை எழுதியாச்சு அதில் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிருக்கோம் டூ ஆல எயிட்டே கேன்சல் பண்ணுறோம் ஃபோர் டைம்ஸ் கேன்சல் ஆகும் இன் ஹண்ட்ரட் ஃபோர் ஆல ஹண்ட்ரட் கேன்சல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபைவ் பர்சன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பேரிங் டூ டேட்டா த டேட்டா வித் டேஷ் ஆஃப் வேரியேஷன் இஸ் இன்கான்சிஸ்டன்ட் லார்ஜர் கோ எஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸ்பெரிமென்ட் இவ் பர்ட்டிகுலர் அவுட்கம் கேனாட் பி ப்ரெடிக்ட்டட் இஸ் கால்ட் என்னென்னு சொல்லுவோம் ரேண்டம் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம் இஸ் கால் சாம்பிள் ஸ்பேஸ் அடுத்துக்கடுத்து பி ஆஃப் ஒன்லி ஏ ஏ மட்டும் தான் அப்போ இது எப்படி இருந்ததெல்லாம் பிஆஃப் ஏ இன்ட செக்ஷன் பிபார்னுலாம் ஏபார் இன்டர் செக்ஷன் பின்னா இட்ஸ் ஒன்லி பி சரிங்களா ஏ இன்று செக்ஷன் பி அண்ட் ஏபார் இன்டர் செக்ஷன் பிஆர் டாஷ் இவன்ஸ் கேட்கறாங்க மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் பி ஆஃப் ஏபார் இண்டர் செக்ஷன் பி பார் இஸ் இக்குவல் டூ இன்னிங் பட் பி ஆஃப் ஏ யூனன் பி தி ஹோல் பார் if A and B are mutually exclusive events then P of A intersection B என்ன வாருக்கும் condition 0 வாருக்கும் அடுத்தது if P of A intersection B வந்து 0.3 P of A bar intersection B is equal to 0.45 then P of B என்ன கேட்டிருக்காங்க P of B K எப்படி கண்டுப்படிக்கலானம்

வந்து ஃபஸ்ட் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட்லி டூ ஹெட்ஸ் எக்ஸாக்ட்லி இன்னும் கரெக்டாக ரெண்டே ரெண்டு ஹெட் தான் இருக்கணும் அதை தவிர்த்து கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கிறது எழுதக்கூடாது ஸோ அப்படி பார்த்தா நமக்கு பாசிபிலிட்டி வந்து த்ரீ தான் ஸோ த்ரீ டிவைட் பை டோட்டல் நம்பர் வந்து எயிட் சொல்லிருக்காங்க அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்னா ரெண்டும் இருக்கலாம் ரெண்டுக்கு மேலேயும் தான் மீனிங் இதான் டிஃப்ரென்ஸ் சரிங்களா ஸோ

summation divided by inna, the summation of all observation divided by number of observation நான் na ipdi ezhidirken so each number is increased by 4 na inadhu add da agudhu increase decrease na minus seringla so, step unghla, so step இது உங்களுக்கு puriyaradhukaga so idha split பண்ணி summation x by summation n plus 4 is equal to m ni ezhidalam idoda value evvela summation x divided by summation n vandu 18 plus 4 that is equal to 22 so new mean oda value வந்து 22 In the mean of 32 numbers given

சம் ஆஃப் ஆஃப் தான் நமக்கு நமக்கு நம்பர் அப்சர்வேஷன் வந்து டென் வேணும் இது இது அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதுக்கடுத்து மீன் ஆஃப் டுவெண்ட்டி நம்பர்ஸ் சம் ஆஃப் திஸ் டுவெண்ட்டி நம்பர் எவ்வளோ டுவெண்ட்டி இன்டூ நைன் வந்து ஒன் எயிட்டி மீன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் டென்னா நமக்கு டென் இன்டூ டூ 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 வந்து டுவெண்ட்டி மீன் ஆஃப் ஆஃப் தேர்ட்டி நம்பர்ஸ் நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆல் பை